ஹலோ படீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 7 ப்ரெஷ்ஷும் வந்து காமிக்க போகிறேன். 7 ப்ரெஷ்ஷஸ், ஓகே, ஃப்ளாட் ப்ரெஷ்ஷஸ். இது வந்து காம் ப்ரெஷ்ஷஸ். நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்மளுக்கு நெயில் பாலிஷில் சில டைம்ஸ் என்ன ஆயிரும்னா அந்த ப்ரெஷ் வந்து ப்ராடாக இருக்கும். நெயில் பாலிஷ் பாட்டிலில் வர ப்ரெஷ்ஷாக சொல்கிறேன், ப்ராடாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப நேரமாக இருக்கும், போட கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இதில் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணுறேன். பட் இந்த காம் ப்ரெஷ் செட் ஆகலை. இந்த நேச்சுரல் ஃப்ளாட் ப்ரெஷ் ட்ரை பண்ணேன், எல்லா ப்ரெஷ்ஷுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வருது. அந்த அளவுக்கு வந்து நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து இல்லை. ஸோ நான் தான் இப்போ என்னது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். பட் நம்ம அக்ரலிக் நெயில் பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷஸில் வந்து ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன். அதில் வந்து ரொம்ப அழகாகவே அது வந்து வந்துச்சு. ஸோ நீங்கள் அப்படி வேணும் உங்களுக்குன்னா அந்த ப்ரெஷ் எடுத்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ரெஷ் எதுவுமே செட் ஆகலை. இந்த வீடியோவில் நான் உடனே ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, இதில் நான் வந்து எந்த டிசைன்ஸுமே உங்களுக்கு அவ்வளோவா போட்டு காமிக்கலை. ஜஸ்ட் பேசிக்காக இந்த ப்ரெஷ்ஷை வந்து நான் என்னெல்லாம் வந்து பண்ணி பார்த்துருக்கேன், எப்படி நான் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், இந்த ப்ரெஷ்ஷை வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இது ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோ வீடியோன்னே வச்சுக்கலாம் இந்த ஃப்ளாட் ப்ரெஷ்ஷஸ்க்கு, சரியா? அடுத்த வீடியோஸில் பார்ட் 2ல வந்து நான் டிசைன் வந்து உங்களுக்கு இதை வச்சு போட்டு காமிக்கிறேன். அதுவுமே ரொம்ப பேசிக்கான டிசைன் தான், எடுத்த உடனே பெரிய டிசைன்க்கெலாம் கொண்டு போகலை, சரியா? ஸோ நீங்கள் இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷ் எடுக்கிறீங்க, எவ்வளோக்குள்ள அதுக்கு வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து பெயிண்ட் எடுத்து மெதுவாக நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா எடுத்தீங்கன்னா அந்த ஒரு பார்டர் மாதிரி விழும். அப்படி இருக்கப்போ அந்த டிசைன் வந்து நல்லா இருக்காது, நீட்டாக இருக்காது. ஒரு ஃபெதர் டச் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இந்த இப்போ அதில் லைட்டாக பெயிண்ட் இருக்கா, அதை வச்சு இப்படி ஃபெதர் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதில் இந்த 6 ப்ரெஷ்ஷையும் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபெதர் டச் மாதிரி தான் வச்சு காமிக்கிறேன். ஸோ தேட் உங்களுக்கு வந்து அதை பார்க்கறதுக்கே தெரியும். சில ப்ரெஷ் வந்து ரொம்ப ஸ்மூத்தனாக போகும், சிலது கொஞ்சம் வந்து ஹார்டனாக போன மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து எப்போவுமே எடுத்து கம்மியான ப்ரெஷரில் வந்து நீங்கள் கொடுங்க, சரியா? ஸோ உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாமே அழகாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மேட்லேயோ சிலிகான் மேட், நீங்கள் நெயில் ஆர்ட் மேட் இருக்குன்னா சிலிகான் நெயில் ஆர்ட் மேட் வாங்கிக்கோங்க முடியும் அப்படின்னா. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த அது பேர் என்ன, ஜிப்லாக் பேக் சொல்லுவாங்க, அதாவது அந்த அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து கொஞ்சம் திக்கனாக இருக்கும் அந்த மாதிரி கவரு, இல்லை ஒரு A4 பேப்பரோ அந்த மாதிரி பேப்பரில் கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டும் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அந்த ப்ரெஷ் எப்படி உங்களுக்கு வந்து போகுது, எப்படி ஃப்ளோவில் நீங்கள் எந்த ப்ரெஷரில் வச்சு இது பண்ணிங்கன்னா அது எவ்வளோக்குள்ளே நல்லா வருது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். இப்போ இந்த ப்ரெஷ் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக தான் எடுத்து தான் போட்டேன், ஆனால் அது எவ்வளோ திக்கனாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து ஒரு டிசைன் நம்ம வந்து திக்காக போடுறதுக்காக அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து அதை ஒரு டிசைன் போட போகிறீங்க மைண்டில் இருக்குன்னா அதுக்கு லைட்டாக ஒரு டிசைனை அந்த ப்ரெஷ் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கையில் போடலாம். கொஞ்சம் டைம் ஆகும், அது வந்து படிக்கிற வரைக்கும் அந்த கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும், அதுக்கப்புறம் அது சரியாயிரும். ஏன்னா இதில் வந்து ஏதாவது நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நான் வந்து நம்பர் வச்சு நான் சொல்லுவேன். பட் இதில் வந்து அந்த ப்ரெஷ்ஷஸ்க்கு வந்து நம்பர் இல்லை, அதனால தான் நான் காமனாக ஃப்ளாட் ப்ரெஷ்ஷஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இந்த மேட்டில் இல்லையாவது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிடுங்க. ஆனால் இந்த சிலிகான் மேட்டில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைட்டாக தொடச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும், ரிமூவர் வச்சு தான் எடுக்கணும்னு கிடையாது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நானுமே நிறைய இதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க்கும் கொடுக்குறேன் கீழே, நிறைய ரேஞ்சஸில் இருக்குது. அதில் நான் ஏதாவது லிங்க் இருக்குது அவைலபிள்னா நான் அதை பார்த்து உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். பட் வீட்டில் போய் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வாங்காதீங்க. பேக்கெட் மணி அப்படி ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதில் சேவ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் போடலாம், இந்த மாதிரி கட் பண்ணி தான் போடணும்னு கிடையாது அந்த ப்ரெஷ்ஷை. பட் நம்ம அப்படி இல்லாமையும் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷஸ் எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ வேறு என்ன இடத்த சொல்கிறேன், ஆங்குலர் ப்ரெஷ்ஷஸுமே வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் டிசைன்ஸானு கிடையாது, எல்லாமே உங்களுடைய எப்படி சொல்கிறது, இமேஜினேஷன்லேருந்து நீங்கள் அப்படி தான் வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஸோ இது எல்லாமே எல்லாராலையுமே வந்து பண்ண முடியும், ரொம்ப ஈஸி தான்.
ஸோ இந்த ப்ரெஷஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறது தான். ஸோ மோஸ்ட்லி இது எல்லாமே வச்சு நீங்கள் பண்ண முடியும். டீட்டெயிலிங் ப்ரெஷ்ஷு அப்படிலாம் இருக்குது, அதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து லாங்கான இருக்கிற ப்ரெஷ்ஷை விட ஷார்ட்டன் ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் நல்லா வந்து டீட்டெயில்டாக நீங்கள் வந்து பண்ண முடியும் ஒரு டிசைனை. மறக்காமல் அந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணதுக்கு பிறகு ரிமூவரில் ஒரு காட்டனை வந்து சோப் பண்ணி அதை வந்து அந்த ப்ரெஷ்ஷோட ப்ரெஷ்ஷில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் வாட்டர்லேயும் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இதை கொஞ்சம் டேப் பண்ணிவிட்டு ஒரு துணியில் அந்த ப்ரெஷ்ஷை ஷேப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிடுறேன். அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு அந்த ஷேப்லேயும் இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். ரிமூவரில் மட்டும் நீங்கள் துடைச்சிட்டு வைக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஹார்டன் ஆயிரும் ப்ரெஷ்ஷு. அடுத்த வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறப்போ அது வந்து ஃப்ளோக்கு வராது, அப்படியே கல் மாதிரி அப்படியே கட்டியாகி போயிருக்கும். அதனால தான் சொல்கிறேன் வாட்டர்லேயும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஷேப் பண்ணி ட்ரை பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். இதுதான் வந்து ப்ரெஷ்ஷை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஓகே, ஆங்கிள் ப்ரெஷ்ஷுக்கும் நான் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரோக் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி வருதுன்னா இப்படி தான் வரும். ஸோ இப்போ இந்த நார்மலான ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ் எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஜஸ்ட் ரொம்ப பேசிக்கான ஒரு ஃப்ளார் டிசைன் தான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி மேட்டில் வந்து எனக்கு இந்த ஃபிங்கர்ஸ் ஷேப்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேணும்னா நீங்கள் வந்து குட்டியாக வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்படி நிறையா எடுக்க வேண்டாம், நிறையா எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு டார்க்கன் கலரில் கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பூ அழகாக இருக்கும், அப்படி இல்லைன்னு பெருசாக வேணும்னா இந்த மேலேருந்து நீங்கள் கீழே எழுத்திங்கன்னா நல்ல பெரிய ஃப்ளார்ஸாக கிடைக்கும். அதுக்கு நடுலையும் ஒரு பெட்டல்ஸ் போட்டு விடலாம். ஸோ நீங்கள் பெட்டல்ஸ் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதாவது நிறைய பெயிண்ட் எடுத்து நிறைய ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா டார்க்கான வரும். ஆனால் நிறைய ப்ரெஷர் கொடுக்குறப்போ சைடில் வந்து எல்லாம் போயிடும், அதனால் லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து பெரிய ப்ரெஷ் எடுத்திருக்கேன், நல்ல ப்ராடனான ப்ரெஷ்ஷு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணே மூணு பெட்டல் தான் போட முடியுது, அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து இதில் வராது. ஸோ சின்ன பெட்டல் வந்து இந்த டிசைன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு ரெண்டு பெட்டல் மட்டும் பெருசாக தெரியணும், ரெண்டு கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணணும்னா இந்த ப்ரெஷ் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறத வந்து ஆங்கிள் ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நவமி, டாடா.